இவர் என் ஃப்ரெண்டு. உட்காருங்க. சினிமா ஆசையில சின்ன வயசுல சென்னைக்கு வந்தவர். அதை நினைச்சு ஏங்கி ஏங்கி இழைச்சிட்டாரு. கலை வளரணும் கலை வளரணுங்கிற கவலையில தலைதான் வழுக்காயிருச்சு. ஆனா இப்ப ஒரு ஏற்பாடோட வந்திருக்கிறார், படம் எடுக்க போறார். ஆமா, படம் எடுக்கிறதுன்னா நிறைய பணம் செலவாகுமே. எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கார், அவர் இப்பவும் அப்பவும்னு ரொம்ப சீரியஸா இழுத்துக்கிட்டு இருக்கார். அவர் மண்டே போட்ட உடனே படப்பிடிப்ப ஆரம்பிச்சிடலாம். ஏன், தாத்தா தடையா இருக்கார? இல்லையே, அவர் போயிட்டார்னா வீட்டை வித்து வர 50,000 5,000 அடி ஷூட் பண்ணிடலாம். 50,000 5,000 அடி எடுக்க முடியுமா? நீங்க ஒண்ணு, அவன் வாயாலேயே படம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பாண்டி பஜார்ல வந்து பாருங்க, காலையில 6 மணிக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா இருட்டுறதுக்குள்ள ஏரியா விக்கிற அளவுக்கு பேசிடுறானுங்க. இந்த பாருங்க, இந்த தொழில தோத்தவன் வேற எந்த தொழிலுக்கும் லாயக்கு இல்ல. வேற எந்த தொழில தோத்துட்டாலும் சினிமா படம் எடுத்து சம்பாரிச்சிடலாம். அதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லைங்க. கையில பையி, வாய் நிறைய பொய், 4 புதுமுகத்தை வச்சு 30 படத்தை எடுத்து முடிச்சிடலாம். படத்தோட பேரு மச்சினிகள் ஜாக்கிரதை. இவர் வாழ்க்கையில நடந்த கதை, இவர் மச்சினியோட கண்ணீர் கதை. இவர் மச்சினி கயவன் ஒருவனால் கெடுக்கப்பட்டார். அதை வெளியில சொன்னா அக்கா வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துடும். சொல்லலைன்னா 10 வெளியே தெரிஞ்சிடும். அந்த கயவன் வேற யாரும் இல்ல, இதோ எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காரு காதல் மன்னன், இவர் தான். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இந்த படத்தை எடுக்கிறார். அதில் இவருக்கும் பங்குண்டு. என்ன மிஸ்டர் மதன், நீங்களுமா? அவர் பண்ண லீலைகள் எனக்கு பங்கு இல்லைங்க, அவர் எடுக்க போற படத்துல பங்குண்டு. ஓஹோ, ஆமா, கிளைமேக்ஸ் என்ன வச்சிருக்கீங்க? ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ல தெரியும். ரிலீஸ் ஆனா தானே தெரியும். எப்படியும் சிரமப்பட்டு கொண்டாந்துருவார். நீங்க எடுக்க போற படத்துக்கு நான் என்ன உதவி செய்யணும்? உங்க கம்பெனில விளம்பரத்துக்கு வர்ற பொண்ணுங்கள்ல அழகான பொண்ணோட போட்டோ ஒண்ணு கதாநாயக நடிக்க வேணும். ஒரு தெலுங்கு பொண்ணு, தமிழ் சுத்தமா வராது. பரவாயில்லைங்க, நாங்க டப் பண்ணிக்கிறோம். டான்ஸ் கொஞ்சம் கூட தெரியாது. பரவாயில்ல, டான்ஸர் ஆட சொல்லி கால் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா முஞ்சி எடுத்து நாங்க ஒட்ட வச்சுக்கிறோம். இந்த சோக சீன்லாம் சுத்தமா வராது. தேவையில்லை, நாங்க சிம்பாலிக் ஷாட் போட்டுக்கிறோம் சார். அவங்க வீட்டுல வளர்க்குற நாய் அழுகுது, குதிரை அழுகுது, கண்ணுக்குட்டி அழுகுதுன்னு. இந்த பாருங்க, எதுவுமே தெரியாம இருந்தா தான் தமிழ் மார்க்கெட்ல ஊகோன்னு வர முடியும். அப்படின்னா இந்தாங்க சுகுணஸ்ரீனு பேரு. பரவாயில்லைங்க, அட்ரஸ் முன்னாடி இருக்கு. இந்த பொண்ணே உங்க படத்துக்கு போட்டு, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணே நமக்கு போதும். என்ன உலகா பூச்சி மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க, என்ன கோபம்? பின்ன என்னவா, நான் உங்க மூலமா விளம்பரமான பெரிய ஆள் ஆகலாம் நம்பிதான் வந்தேன். உங்க வீட்டுல கூட இவ்வளவு செலவு இருக்காது. நான் எவ்வளவு செஞ்சுக்க? நான் இல்லேன்னு சொல்லியே. அவங்க எடுக்க போற படத்துக்கு புதுமுகம் வேணும்னு கேட்டப்போ என்னையே ரெக்கமெண்ட் பண்ணல, வேற எவ போட்டோவையோ கொடுத்தீங்களே. என் எதிர்காலத்தை இருட்டுல போட பாக்காதீங்க. இருட்டுலதான் எதிர்காலமே உருவாகுது. என்னது, விளக்கெல்லாம் போட்டு எடுக்கிற சினிமாவை இருட்டுலதானே காட்டுறாங்க? அதைத்தான் சொன்னேன். வந்த பார்ட்டியை பார்த்தா முழுசா படம் எடுக்கிற மாதிரி தெரியல. பாதி பட ஹீரோயின்னா பேர் கட்டிடும். அதனால நல்ல பார்ட்டியா வந்தா நானே ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த பாரு, ராங் நம்பர் டயல் பண்ண மாதிரி ராங் பார்ட்டி கிட்ட மாட்டிக்க கூடாது. நீங்க வந்து நெருக்கமா பழகினதுக்கு நான் இந்நேரம் முன்னுக்கு வந்திருக்கணும். முன்னுக்கு வருது நம்ம கையிலயே இருக்கு, அதிர்ஷ்டம் வரணும். நீங்க மனசு வைக்கல, அதான் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த ஆசையே சில சமயம் பொறாமையா மாறுது. நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன்னை சினிமாவில பெரிய ஹீரோயினா ஓஹோன்னு வரவழைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும், அது வரைக்கும் ஒரு வீடு எடுத்து கொடுத்து எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன். எப்ப இருந்து? எப்ப இருந்தா? இப்ப இருந்து. வீடு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க. தள்ளி இருந்தா தான் நாம ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்க முடியும். நினைச்சப்ப இஷ்டப்படி வரலாம், பண்ற தப்ப பயந்து பயந்து செய்ய கூடாது பாரு. கமிங் கமிங் கமிங். பியூட்டிஃபுல், மார்வலஸ், உள்ள கூட ரொம்ப அழகா இருக்கே. தட்ஸ் மை செலக்ஷன், வெளியில மட்டும் பார்த்து மயங்க மாட்டேன். வீட்ல யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே தூரத்துல வீடு எடுத்து கொடுத்துட்டீங்க. டார்லிங், வீடு வீடுன்னு சொல்லாத, பங்களா. உனக்காக மாசம் 2,000 கொடுத்து வாடகைக்கு எடுத்துருக்கேன். என் முத சம்சார வீட்டை பாத்துருக்கியா? இந்த பங்களால ஒரு ரூம் சைஸ் கூட இருக்காது. டார்லிங், 3 பொண்ணை பெத்தவன், அதுகளுக்கெல்லாம் செய்யாம உனக்கு மட்டும் ஏன் செய்யறேன்? உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை. வா உள்ள போலாம். பாத்து, முசிக் தர வழுக்கி விழுற மாதிரி இருக்கே. உன் உடம்பு மாதிரி, அதான் நான் வழுக்கி விழுந்திருக்கேனே. இப்ப நான் உன ஒரு இடத்த கூட்டு போறேன், அது என்ன இடம் நீ சொல்லணும். இங்க என்னடா
படி படி ஒன் ஸ்டெப் அப் ஆ பாத்து ஆ இப்போ நாம எந்த ரூமுக்குள்ள வந்திருக்கோம் சொல்லு பார்க்கலாம் டைனிங் ரூம் இல்ல கிச்சன் ரூம் இல்ல பூஜா ரூம் பூஜா ரூமா ஆ ஆஃப் கோர்ஸ் ஒரு வகையில இதுவும் பூஜா ரூம் தான் கஜபூஜாக்ஸ் ரூம் அப்படின்னா அடினா பெட்ரூம்.